தனம் கொஞ்சமாச்சும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. முள்ளியோட பா கதிர்கிட்ட வந்து பேசுறாரு, மாப்பிள்ள நான் பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணேன், இந்த வளவப்ப நம்ம ஜம்முன் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற பேசிக்கிருக்காரு. அதுக்கு மூர்த்தி சொல்றாங்க, மாமா நீங்க உனக்கு அவ்வளவுப்படாதீங்க, ஃபங்க்ஷன் முழுக்க எங்களோட பொறுப்பு அப்படி மாதிரி அவர் சொல்லிக்கிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தனா ஜனார்த்தனோட கடைக்கு ஜீவாவை பாக்குறக்காண்டி கதிர் போயிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தோம்னா ஜனார்த்தனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஜீவாவை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு, மாப்பிள்ள நீங்க யார வேணாலும் நம்பலாம், ஆனா அந்த கதிர் மட்டும் நம்பாதீங்க, நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிருக்காரு அப்படின்னு. இப்போ ஜீவாவோட நிலைமை பார்த்தா குண்டா செட்டில குதிரை ஓட்டம் கணக்கா தான் இருக்கு. தன்னோட மாமனார் வசதியை யூஸ் பண்ணிக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்பவே வசதியா தான் இருக்கேன் அப்படிங்கலாம் காமிச்சுக்கிறாரு. ஆனா போக போதான் தெரிய போகுது இது எல்லாமே நிரந்தரல அப்படின்னு. இப்பவே ஜீவா கொஞ்சம் தெளிவாகி தனியா போய் பொழைச்சா நல்லா இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு மாமனார் வீட்டையே சுத்தி சுத்தி வந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா சொல்றாங்க, எனக்கு முள்ளே பாக்கணும் போல இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா அப்படிமா ஜீவா கிட்ட.